வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நெத்லி 65, நெத்லி ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியான நெத்லி 65 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிலோ நெத்லி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, அண்ட் தென் எண்ணெய் ஆஃப் லெமன் பவுடர், வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கிறிஸ்பியாக வரத்துக்காக. இப்போ நம்ம இது எப்படி பிசையிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா பவுடரையும் போட்டுடலாம். அண்ட் தென் ஆஃப் லெமன் பிழிஞ்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினாதான் வந்து மீனில் வந்து அந்த மசாலா ஒட்டும், இல்லைனா மீன் தனியாக மசாலா தனியாக வந்துடும். அண்ட் தென் அரிசி மாவு ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கலந்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் இப்போ தண்ணியெலாம் சேர்க்காதீங்க. கொஞ்ச நேரத்தில் விட்டோம்னா இதுவே தண்ணி விடும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து கறி லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours, மினிமம் ஒரு 1/2 hour வைக்கணும். 2 hours நல்லா ஊற ஊற உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம். எண்ணெய் சட்டி வச்சிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சோன்னே லைட்டாக சிம் பண்ணிவிடுங்க. இப்போது மீன் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது, மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் அந்த சடசடப்பை அடங்கட்டோன்னுட்டு அதுக்கப்புறமா திருப்பலாம். இப்போ சொட சொடப்பு லைட்டாக குறைஞ்சிருச்சு. இப்போ திருப்பி போடலாம். அப்படி சுற்றுனீங்கன்னா சுற்றுச்சுன்னா அடி பிடிக்காமல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். தெரியுதுங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதான். இதுலேயும் அதே மாதிரி சொட சொட படங்கினோன்னு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ரொம்ப நாள் வச்சிங்கன்னா பிளாக் ஆகிடும். இது பாருங்கள் கோல்டன் ப்ரௌன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மிச்சர் கொமீனியும் போட்டுட்டு நம்ம எப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி 65 எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றும் அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு, டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.